Hi viewers, I'm Dr. Bhuvaneshwari from GBF Fertility Center and Hospitals. இன்றைக்கி வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பையோட உள்ளே இருக்கிற அந்த லேயர் வந்து வெளியில் டெபாசிட் ஆகிருந்ததுன்னா அது பேர் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்னா, இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, ஒவ்வொரு மாதமும் அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து வெளியில் வர லேயர் வந்து நமக்கு உள்ளேயும் டெபாசிட் ஆகிறதுனால அதுலேருந்தும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்க நடக்க அதுலேயும் வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டு கலெக்ட் ஆகி அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சாக்லேட் மெட்டீரியல் மாதிரி வந்து சேர்ந்துருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் வந்து இதில் என்ன சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் இருக்கும், அடி வயத்தில் வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும், முதுகு தண்டுவடத்துலேருந்து கீழே வரைக்கும் அந்த கால் நரம்பெல்லாம் இழுத்துட்டு வலி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்பிட்வீன் அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு நன்னடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் ஸ்பாட்டிங் இருக்கும். ஒரு சில பேர் மோஷன் போகும்போது இல்லை டாய்லெட் போகும்போது யூரின் பாஸ் பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்டு ஒரு சில பேருக்கு வந்து மேரிட் கப்பிள்ஸ்க்கு வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்டு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த சைக்கிளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிவியராக பெயின் இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒன்று அட்மிட் ஆகி இன்ஜெக்ஷன் போட்டுட்ருப்பாங்க, இல்லை செடிட்டிவ்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சஃபர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இதில் வந்து எல்லாருக்குமே இது வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் இப்போ அஃபெக்ட் ஆகிட்டு தான் வருது. இன்ஃபர்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த கப்புள்ஸ் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இப்போ பார்க்குறோம். நிறைய பேர் வர்றதே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிஸ்டோடையும் இல்லை ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணியிருந்த ரெக்கரன்ஸோடையும் தான் வராங்க. ஸோ இதில் என்ன மேஜராக எப்படி காம்ப்ளிகேஷன் ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டியூப்ஸ் ஓவரிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிடுது, பக்கத்தில் இருக்கிற மூத்திரப்பை அந்த குடல் எல்லாமே ஒட்டிடுறதுனால சர்ஜரி பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேட் ஆகிடுது. நிறைய பேருக்கு வந்து உள்ளே போய் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ரோசன் பெல்விஸ், ஃப்ரோசன் அப்டமன் அப்படின்னா உள்ளே எல்லாமே மூடி இருக்கும், அதில் போய் உள்ளே போய் பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கேனில் பார்த்தா எல்லாமே தெரியும், ஆனால் டைரெக்டாக போய் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். அதை எடுத்தோன்னாலும் வந்துட்டு நமக்கு குடலுக்கோ இதுக்கோ வந்து டேஞ்சரஸ் இருக்கும், உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய முறை சர்ஜரி வந்து அபேண்டன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில சென்டர்ஸில் வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. பட் ஜிபிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டரில் வந்து கிளினிக்கலாக அசஸ் பண்ணி சிம்டம் வைஸே அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு டவுட் இருந்தால் கூடவே அலாங் வித் அ சர்ஜன் எது காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் ஒரு யூரோலஜிஸ்ட்டோ சர்ஜனோ யாருமே வந்து கூட அந்த டீமில் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த சர்ஜரி வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனாக அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. சர்ஜரி மட்டும் ஆப்ஷன் கிடையாது, பட் ஃபர்டிலிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்க, ப்ரெக்னன்சிக்காக இருக்கவங்க சர்ஜிக்கலாக பெரிய பெரிய சிஸ்டம் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறோம். அதே வந்து அன்மேரிட் கேர்ளாக இருந்தாலும் இல்லை ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கோ பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு லைனாக கொடுக்க முடியும். அண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரக்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பெயின் ரிலீஃப், அதாவது இந்த எண்டோமெட்ரோசிஸ்லேயே வந்து மெயின் சிம்டம் என்ன, பெயின் தான். அந்த பெயின் ரிலீஃபை கொண்டு வந்தாலே பாதி பேருக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காகவே அந்த ட்ரக் வந்து ரொம்ப நல்லா வந்து ரிசர்ச் முடிவில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு வந்திருக்கு, நம்ம எல்லாருமே இப்போ கொடுத்துட்ருக்கோம். பட் அதோடய லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சிஸ்ட் சின்ன சிஸ்டாக இருந்தாலும் இது மாதிரி சிவியர் எண்டோமெட்ரோசிஸ் எல்லாம் பரவி இருந்தாலும் அது எல்லாமே இதில் குறையும், ப்ளஸ் பெயின் ஃப்ரீயாக இருக்கிறது தான் மேஜர் வந்து அவுட்கம்மாக இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சர்ஜரி முடிஞ்சோடனே ஃபர்டிலிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்க இப்போ அது ப்ரீ சர்ஜிக்காலாகவும் போடலாம். இப்போ 2-3 மந்த்ஸ் முன்னாடியே கூட இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்ஜரி டைமில் சைஸ் ஆஃப் த சிஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எல்லாம் ஒட்டியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த சிவியாரிட்டி குறையும் போது சர்ஜரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜரியும் பிஃபோர் IVF வந்து நம்ம இந்த மெடிசன் போட்டுட்டு சின்ன சின்ன மைக்ரோஸ்கோப்பிக் ஏரியாஸ் எல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது இன்னும் வந்து ரெக்கவரி நல்லாயிருக்கும். அண்டு ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் எக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ட்ரக் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில பேர் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ஓகே, ஒரு முறை எண்டோமெட்ரியோசிஸ் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்னதாக ஒரு சிஸ்ட் வந்திருக்கனாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரக்கை யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஜெக்டபிள்ஸ் இருந்தது, ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இன்ஜெக்டபிள்ஸு இல்லைன்னா கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம், அது ரொம்ப ரொம்ப மைல்டு. இந்த மாதிரி வேரியஸ் ஹார்மோனல் ப்ரிப்ரேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து சைக்கிள் வர
தவறாமல் பண்ணணும். இல்லைனா போன் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் ஸ்பாட்டிங் மட்டும்தான் இந்த நியூவர் ட்ரக்கில் இருக்குமே ஒழிய மற்றபடி சிம்டம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ இந்த ட்ரக்கை நம்ம வந்து கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது எண்டோமெட்ரோசிஸ் இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி திரும்ப ரெக்கரன்ஸ் வந்திருந்தாலும் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸோட ஜிபிஎஃப் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஏதாவது ஒரு சென்டரில் வந்து நம்மளை பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இதை பற்றி மேலும் விவரமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது சந்தேகமோ இதை பற்றி வந்து இதுவும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டரில் போய்ட்டு உங்களோட கொரீஸை எழுதி அனுப்புங்க. அதுக்கு சரியான பதிலாக அழைக்கிறோம். தேங்க்யூ.